அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டி கே தமிழ் டிடிஎச். நம்ம சேனலுக்கு ஏன்னா புது விவசாயம் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பகலில் பெல் நோட்டி ஆல் நோட்டி வச்சுங்க. நான் போகிற வீடியோ உடனே உடனே உங்கள் நோட்டீஸ் பண்ண வரோம். உங்களுக்கு எல்என்பி ரிசீவர், டிஸ்க் சுவிட்சு, டிபி மீட்டரும் இல்லை டிஷ் ஆண்டினா எதனா தேவைப்பட்டாக்கா நான் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம அப்ஸ்டார் 7.765° கியூப் என்ன நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கைநெட் 6 டிஷ்ஷில் வந்து நம்ம சிக்னல் ட்ராக் பண்ணியிருக்கோம். இது வந்து பிளாக் இன்வெர்ட்டர் எல்என்பி, பூஜி எல்என்பியும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், டவுன் சைட்லேருந்து ரைட் சைடில் இருக்கணும் தலை. பாருங்கள், பிளாக் இன்வெர்ட்டர் எல்என்பி, இது பூஜி எல்என்பி, ஸ்டார் கோல்டு, இது ரெண்டுமே ஜாயின் போட்டிருக்கேன். நம்ம அப் டவுன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். சிக்னலும் எவ்வளோ பாயிண்ட் இருக்குன்னு பார்த்தா நான் 3 TP லாக் பண்ணியிருக்கேன். இன்ச்சஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், 6 இன்ச்சு 1 mm, 6 இன்ச்சு 1 mm நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஹைட் அப் டவுன் அது. மீட்டரில் எவ்வளோ பயணம்னு பார்க்கலாம். ஃப்ரீக்வன்சி நம்பர் பாருங்கள், 11052 30000, வெற்றிகள் 50 பாயிண்ட் எனக்கு சிக்னல் கிடைக்குது மீட்டரில். இந்த ஃப்ரீக்வன்சி தான் நல்லா அதிகமாக கிடைக்கிற ஃப்ரீக்வன்சி, அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி தான். அடுத்தது பாருங்கள், 11044500, வெற்றிகள் இதில் 35 பாயிண்ட்டு, 10973 24500, வெற்றிகள் இதில் 41 பாயிண்ட், இதில் சிக்னல் மூணுமே லாக் ஆகுது. டியூனிங் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ சேனல் ப்ளே ஆகுதுன்னு. சேட்டலைட் லிஸ்டில் போயிட்டு அப்ஸ்டார் 7 செலெக்ஷன் பண்ணிங்க. அப்ஸ்டார் 7 76.5° எல்என்பி ஃப்ரீக்வன்சி 9750, 10600 வச்சுங்க. நான் டிஸ்க் சுவிட்ச் எதுவும் யூஸ் பண்ணலை. நான் எப்படி சேனல் நோத்தான் கொடுத்துருக்கேன், டிவி ரேடியோ ரெண்டுமே கொடுத்துருக்கேன், பிளாஸ் ஸ்கேன் கொடுத்துருக்கேன். எவ்வளோ சேனல் டியூனிங் ஆகுதுன்னு பார்க்கலாம். மொத்தம் 80 சேனல் டியூனிங் ஆகிருக்கு. 3 FM சேனலும் 80 TV சேனலும் ப்ளே ஆகுது. நான் எந்த ஒரு சேனலும் ப்ளே பண்ணலை, நான் ப்ளே பண்ணக்கூடாது. அதனால் பாருங்கள், 80 TV சேனல், 3 ரேடியோ சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிகே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.